வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். கியூட்டான அதே நேரத்தில் ஆபத்தான விலங்கு அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா அதில் இமாலய கருப்பு கரடி இருக்கும். அதை பற்றின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. கரடிகளில் பல விதம் உண்டு. அதில் ஒன்று தான் இந்த ஆசிய கரடி. பார்க்கறதுக்கு கண்ணங்கரன்னு புசு புசுன்னு இருக்கிற இந்த ஆசிய கரடியோட ஒரு இனம் தான் இமாலய கருப்பு கரடி. பார்க்கறதுக்கு கியூட்டாக இருந்தாலும் ரொம்ப டேஞ்சர். நானும் பார்க்கறதுக்கு சாஃப்ட் அண்ட் கியூட் தான், ஆனால் டேஞ்சர் பீஸ். உடம்பு முழுக்க புசு புசுன்னு கருப்பு கலர் முடி இருக்கும். ஆனால் மற்ற கரடிங்க மாதிரி இல்லாமல் இதோட தலையும் உடம்பும் ரொம்ப மெலிஞ்சு போய் இருக்கும். இதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அதோட செஸ்ட் பகுதியில் ஒரு பிட்ல மட்டும் வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கும். இதுதான் அந்த கரடியோட அடையாளம். ஃபுல் பிளாக்ல கொஞ்சோண்டு ஒயிட் இருந்தா அழகுதான். திபெத், நேபாளம், இந்தியா, பாகிஸ்தான், சீனா இந்த எல்லை பகுதியில் இருக்கிற இமாலய பகுதிகளில் தான் இந்த கரடி அதிகமாக காணப்படுது. அதனால தான் இதுக்கு பேர் இமாலயன் கருப்பு கரடி. இமயமலை பகுதியில் பார்த்தீங்கன்னா குளிர் அதிகமாகவே இருக்கும். இதில் இந்த கரடிகள் எல்லாமே 10,000 அடி உயரத்துக்கு மேலே தான் வசிக்கும். இதில் ட்விஸ்ட் என்னன்னா, இதுங்களுக்கு குளிர் ஆகவே ஆகாது. அதான் உடம்புல கம்பளி வச்சிருக்கியே, அப்புறம் என்ன? குளிர்காலத்தில் இந்த கரடிகளால் 10,000 அடி உயரத்தில் இருக்க முடியாது. அதிகபட்சம் 5,000 அடி உயரத்துக்கு கீழே இறங்கி வந்துடும். அந்த டயத்தில் தான் இந்த கரடிகளை நம்ம அதிகமாக பார்க்க முடியும். எனக்கும் அப்படி தான், குளிர்காலத்தில் வீட்டை விட்டு வெளில வரமாட்டேன். இந்த கரடி பிறந்ததுலேருந்து 3 வருஷத்தில் ஏஜ் அட்டன் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் குளிர்காலத்தில் இது எந்த வேலையும் செய்யாது. அதனால் அக்டோபர் மாதத்துக்குள்ளேயே இனப்பெருக்க வேலையும் இது முடிச்சிடும். அதுக்கப்புறம் ஃபுல் ரெஸ்ட் தான். சராசரியாக இமயமலை கருப்பு கரடியோட உடம்பு மூக்குலேருந்து வால் நீளம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 140-170 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். அதோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 91-120 கிலோ வரைக்கும் இருக்கும். நீ வேட்டையாடலாம் வேண்டாம், ஆள் மேலே ஏறி உருண்டேனா போதும், ஆள் காலி. குளிர்காலத்தில் இந்த கரடியால் வெளியில் சுத்த முடியாது. அதனால் இது என்ன பண்ணுன்னா, வேட்டையாடுறப்ப அதோட உடம்புக்கு தேவையான கொழுப்பை அது சேகரிக்க ஆரம்பிச்சிடும். இதோட எடை 120 கிலோ சராசரியாக இருக்குன்னா குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா 180 கிலோ வரைக்கும் போகும். அதனால் அந்த எனர்ஜியை வந்து குளிர்காலத்தில் யூஸ் பண்ணிக்கும். இது மாதிரி நமக்கு ஒரு அமைப்பு இருந்தால் சோறு திங்காமல் ஜாலியாக தூங்கலாம். இமாலயன் கரடிகள் எது கிடைச்சாலும் சாப்பிடும். சில மரத்தோட கொட்டைகள், அப்புறம் தேன், அப்புறம் பழம், இது எல்லாத்தையும் விரும்பி சாப்பிடும். அது மட்டும் இல்லை, இதோட ஃபேவரட் ஃபுட் அப்படின்னா கரையான்களை சொல்லலாம். சில நேரத்தில் பல்காக ஆடு மாடு கிடைச்சா அதையும் விடாது. என் இனமடா நீ. ஆண் கரடிகள் ரொம்ப ஜாலி டைப்பு. ஆனால் பெண் கரடிகள் பிப்ரவரி மாதம் குளிரையும் பொருட்படுத்தாமல் குட்டிங்க கூட போடும். அது மட்டும் இல்லாமல் வெயிலோ மழையோ புயலோ எந்த காலகட்டத்திலையும் குட்டிங்க பிறந்து 2 வருஷம் வரைக்கும் அந்த குட்டிகளை பொத்தி பொத்தி பாதுகாக்கும். தாய்ப்பாசத்துக்குன்னா வேற இருக்கா? இந்த ஹிமாலயன் பிளாக் கரடியோட தோலுக்கு வேர்ல்டு மார்க்கெட்ல ரொம்ப டிமாண்ட் அதிகமா இருக்கு. சில பணக்காரங்க இந்த தோலை பாடம் பண்ணி வீட்டில் மாட்டிக்கிறதுக்கு விரும்புறாங்க. அதனாலேயே இது அதிகமாக வேட்டையாடினதுனால இதோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. இதனால 1977 இதை வேட்டையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரூலே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வேட்டையாடுறதுலாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. வேட்டையாடுறதுனால ஏற்பட்ட பாதிப்பு மட்டும் இல்லைங்க, இயற்கையும் இதை சும்மா விட்டு வைக்கல. காடுகளில் ஏற்படுற தீ, அப்புறம் வந்து வேகமாக வளர்ந்துக்கிட்டு வர மரத்தொழில், இது எல்லாமே இமாலயன் கரடிகளோட இனப்பெருக்கத்தை பாதிச்சிருக்கு. இதனால பெரும் அளவில் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இதை தடுக்கிறதுக்கும் அந்த எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுக்கும் கவர்மெண்ட் நிறைய ஸ்டெப் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.